விரும்பும் புதுமையான சமையலறை உபகரணங்கள் வாங்க ஸ்பிளெண்டரா கிச்சன். தொடர்புக்கு 9445548484. ஆட்டுக்கிட்டையும் மாட்டுக்கிட்டையும் கூட அடிப்படை அறிவை எதிர்பார்க்கலாம். இதையெல்லாம் அண்ணாமலை கிட்ட எதிர்பார்க்க முடியுமாப்பா? இவரை சில பேர் தலையில தூக்கி வச்சு தலைவர்னு கொண்டாடுறாங்க. அவரை தலைவர்னு சொல்றதை விட புரோக்கர், அதுலேயும் குறிப்பா பொலிட்டிக்கல் புரோக்கர் அப்படின்னு சொன்னோம்னா அவருக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். இவர் யாருங்க? புரோக்கர் என்னங்க? வீட்டு புரோக்கர்ப்பா. இப்போ ரோட்ல நாம போறோம், திடீர்னு குறுக்க வந்து நின்று வல்லு வல்லுன்னு குறைக்குது. அதுக்காக சரிக்கு சமமாக அது கூட சேர்ந்து நாமளும் குறைக்க முடியுமா? குறைக்கிறது அதோட குணம், அதை அப்படியே ஒதுக்கி விட்டு போகிறது நம்மளோட குணம். இருந்தாலும் ஒருவேளை அதுக்காக இல்லைனாலும், ஏன்னா அவர் கூட விவாதம் போகிறதுன்றது சாக்கடையில் நம்மளே வாலண்டியராக குதிக்கிற மாதிரி. அவருக்காக குதிக்கல அப்படின்னாலும் அந்த சாக்கடையை சுத்தம் பண்ணணும் இல்லையா, அடப்பு நிறைய அடைச்சிக்கிட்டு இருக்கு இல்லையா, புரிய வைக்கிறதுக்காக பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அதுக்காகவாது அது கூட நான் பங்கேற்கிறேன், குதிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். இப்படி அண்ணாமலைன்னு இஷ்டத்துக்கு புகழ்ந்த அந்த மனுஷன் யார்? ஏன் இவ்வளவு புகழ்றாரு? பார்த்துருவோமா. மதியம் நேரம் வணக்கம், இது மதியம் தர்பா, நான் கூத்தடி கோபி. உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு டவுட்டு, கண்டென்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரொம்ப எல்லாம் ஆசைப்படாதீங்க, கிளியர் பண்றீங்களா? உங்ககிட்ட கேட்காம வேற யார்கிட்ட பா கேட்கறது? இப்போ ஆவின் பாலில் கொழுப்பை குறைச்சதுனால அண்ணாமலைன்னு முறைச்சிக்கிட்டு நிற்கிறாரா, இல்லை ஆளுநரோட கொழுப்பை குறைச்சதுனால அண்ணாமலைன்னு வரைச்சிக்கிட்டு நிற்கிறாரா? இல்லைப்பா தெரியாம கேட்குறேன், உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் சொல்லுங்க, நாம கதைக்கு போவோமா? ஆவின் பிரச்சனையை தான் தலையில் தூக்கி வச்சு ஆக்ரோஷமாக தலையை விரித்து போட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவன் இன்னொரு விஷயம் பண்ண போகிறதாவும் ஒரு கேள்வி, அதாவது மாட்டையும் மனுதாரராக சேர்த்து விட்டால் கட்சியிலையும் சேர்ப்பாங்க. சாரி, சின்ன கரெக்ஷனு, மாடு இருக்க கட்சியில் தான் இவங்க இருக்காங்க, இவங்க இருக்க கட்சியில்லாம் மாடு இல்லை. அதான் மனுதாரரை சேர்த்து பாருங்க, இவரான கண்ணீரும் கம்பளையுமா நீதி கேட்டு நிற்கிற என் மனுதாரரை பாருங்க, இவங்களுக்கு ஒரு நியாயத்தை நீங்கள் தான் வழங்கணும், சொன்னாலும் சொல்லுவாங்க அப்படின்றாங்க. என்னென்னா இப்போ தமிழ்நாடு ஆவின் இருக்கு இல்லைங்களா, ஆவினில் மூணு ரகமாக இருக்கும், அந்த ஆரஞ்சு பச்சை ப்ளூ. இதில் அந்த பச்சையை ஸ்டாப் பண்ண போகிறதா ஒரு விஷயம், இந்த ஆரஞ்சு பச்சை ப்ளூக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா அந்த ஃபேட்டு கண்டென்ட்டு. இப்போ இதில் இப்போ ப்ளூவில் வந்து 3.5, இதில் பச்சையில் வந்து 4.5, அதுக்கப்புறம் ஆரஞ்சில் ஃபுல் க்ரீம் அதில் வந்து 6% ஃபேட்டு. இந்த மூணு இது வரைக்கும் வந்து ஆவினில் ரன் ஆகிட்டு இருந்தது, இது இல்லாமல் ஏகப்பட்ட ப்ராடக்ட்டு. இப்போது அதுலேருந்து வந்து அந்த பச்சை பால் இருக்குல்ல, அந்த 4.5% ஃபேட்டு கண்டென்ட்டு, அதை வந்து ஸ்டாப் பண்ண போகிறதா ஆவின் மே மாதமே அறிவிச்சிருக்கு. அந்த சர்க்குலரு, அதுக்கான ப்ரொசீஜரு, ஏன்னா ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டு அது இதுன்னு உள்ளுக்குள்ளே என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கானுவீங்க. இது வெளியில் வந்தோன்னே எதிர்ப்பு கிளம்பியாச்சு, அதாவது நிப்பாட்ட போகிற டைமில் அந்த எதிர்ப்பு வந்துருச்சு. இத்தனை நாள் வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கங்கிறது தெரியல. அவங்க என்ன சொல்லி நிப்பாட்டுறாங்க அப்படின்னா, மூணு விதமான காரணங்கள். ஒன்று, அந்த பச்சை பால் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபேட்டு கண்டென்ட்டை, அதாவது கொழுப்பை திருடுறாங்க கவர்மெண்ட்டு, அரசாங்கமே அதை ஆட்டையே போடுது அந்த பாலுலேருந்து, வர்ற பாலுலேருந்து. இது மட்டும் இல்லாமல் அந்த பாலை இதுக்கு முன்னாடி இதனால் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க, நுகர்வோர்கள் பாதிக்கப்படுவாங்க, அந்த கொள்முதல் ரேட்டு கம்மியாகுது அவங்க, ஏன்னா ஒரு செட்டன் அந்த இதையே வந்து பிராண்டை அந்த ப்ராடக்டே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்குண்டான கொள்முதல் கம்மியாகுது, இவங்க சீட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள். இதில் வேற அண்ணாமலைன்னு ஒரு இது வேற லிஸ்ட்டு வேற கொடுத்துருக்க, நாங்கள் இந்த மாதிரி அறிக்கையெல்லாம் நாங்கள் வந்து இதை வந்து ஆய்வறிக்கைக்கு அமிச்சோம், அதோடய குவாலிட்டி தரத்தை டெஸ்ட் பண்ணுறதுக்கு, இது எல்லாமே வந்து இவங்க ஃப்ராடு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். அதுக்கு தான் தங்கராஜன், மனோ தங்கராஜன் இருக்கார்ல, அவர் தான் பால்வளத்துறை அமைச்சர், அவர் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கார். அதாவது பாலில் அதில் தான் இந்த கேள்வியெல்லாம் வருது. அண்ணாமலை இதுக்கு முன்னாடி சொன்ன இல்லைங்களா, அது அத்தனையும் அவர் சொன்னது, மனோ தங்கராஜன் அண்ணாமலைக்காக சொன்னது.
அவர் அண்ணாமலை ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, முதல்ல அடிப்படையான ஒரு விஷயம், இந்த பால் பாக்கெட்டு இந்த இது இதிலெல்லாம் போட்டு அடைக்கிறதெல்லாம் வேறு, நேச்சுரலாக பால் வருது இல்லைங்களா மாட்டு மடியிலேருந்து, அதுலேருந்து வர்றது 3.2% 3.2% தான் வந்து அந்த மாட்டு பாலை நம்ம கறக்குறோம் இல்லைங்களா, அதில் இருக்க கொழுப்பு சத்து, நேச்சுரலான கொழுப்பு சத்து. இந்த நேச்சுரலான கொழுப்பு சத்து கூட அப்புறம் எப்படி வந்து இது வந்து 4.5 ஆச்சு, எப்படி 6% ஆச்சு, அது கூட வந்து வெண்ணெயை சேர்க்குறாங்க, கொழுப்பு கூட இருக்கணும். அதாவது இவங்க வந்து எக்ஸ்ட்ரா தான் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 800 கோடியோ எவ்வளவோ ஆகுதான் அதுக்கு, அந்த வெண்ணெயை கொண்டாந்து அதில் சேர்க்குறதுக்கு, அந்த 6% சேர்க்குறதுக்கு 4.5% சேர்க்குறது. நம்ம வாங்கலாம் இல்லைங்களா இந்த ப்ளூ பாக்கெட்டு, அந்த ப்ளூ பாக்கெட் தான் அதோட ஆக்சுவல் கண்டென்ட், நேச்சுரலாக நமக்கு கிடைக்கிற கண்டென்ட். இதில் அவர் என்ன கேள்வி கேட்குறாருன்னா, நேச்சுரலாக கிடைக்கிறதே 3.2 தான், 3.3 சம்திங், இதுலேருந்து எப்படி நான் அதில் கொழுப்பை பிரித்து நான் எடுத்து நான் வந்து வெளியில் ஆட்டைய போகிறேன்னு எப்படி அவர் வந்து சொல்கிறார் முதல்ல. இந்த ஒரு கேள்வி தான், மற்ற எல்லா கேள்வியும் எவ்வளோ வேணாலும் கேட்கலாம் அது வேறு. இந்த ஒரு கொழுப்பு திருடன்னு சொல்கிறாங்களே, இதுக்கான ஆதார அடிப்படை அறிவுன்றது இருந்தால் இதை பற்றி பேச மாட்டாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, எஃப்எஸ்எஸ்ஐ இருக்குல்ல அந்த ஃபுட்டுக்கெல்லாம் வந்து சர்டிஃபிகேட் பண்ணுவாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருப்பாங்க, அது வந்து முழுக்க முழுக்க ஒன்றியத்தோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, அங்கே போய் கேளுங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஒருவேளை மாட்டு மடியிலேருந்து வர்ற பாலே 4.5 நீ சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன், இன்னும் ஆய்வறிக்கைக்கு கொடுங்க, அதில் என்ன கோளாறுன்றதை சொல்லுங்கள், அந்த கோளாறை தாராளமாக நீங்கள் சொல்லலாம், முன்னாடி வந்து சொல்லலாம், அதையெல்லாம் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் வேணும்னே ஒன்றுமே தெரியாமல் எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் இதை வந்து எமோஷ்னலாக ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கலப்பலாம். அதான் ரொம்ப அழகாக சொன்னார் அவர், அதாவது ஆரம்பத்தில் 3 ரூபா குறைச்சது மட்டும்தான் நமக்கு தெரியும், ஆனால் அங்கே 3 ரூபா விவசாயிகளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, கொள்முதல் பண்ணுறத அவங்க இது வரைக்கும் பண்ண விலையிலேருந்து 3 ரூபா கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா, நமக்கு இங்கே 3 ரூபா கம்மி பண்ணியிருக்காங்க, அதை பற்றி யாரும் எதுவும் பேசலை. அதே மாதிரி இப்போது இவர் அதே இது தங்கராஜனை சொன்னது தான், இப்போது இதுக்கு முன்னாடி அந்த பால் வியாபாரிகள் இருப்பாங்க இல்லைங்களா விவசாயிகள், அவங்களுக்கு லிட்டருக்கு 26, 27, 28 ரூபா தான் போயிட்டு இருந்தது, ஆனால் இன்றைக்கி 35, 36, 37 ரூபா. அது என்னென்னா அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்தாங்கன்னா அந்த பால் அவங்களோட கேன்லாம் போதும் இல்லைங்களா, அது உள்ளே ஊற்றிட்டு இவ்வளவு இருக்குது, இதில் இவ்வளோ கொழுப்பு பர்சன்டேஜ் இருக்குது, உங்களுக்கு இவ்வளவுன்னு எஸ்எம்எஸ்ஸே போயிடுமா. அது இல்லாமல் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அந்த பால் பாக்கி இருக்குல்ல விவசாய பாக்கி, அந்த விவசாயிகளுக்கு கொடுக்குற காசு, அந்த காசை 3 மாதத்துக்கு நிப்பாட்டி வச்சுருந்துருக்காங்களா அந்த டைம் பீரியடு. ஆனால் இவர் வந்ததுக்கப்புறம் 10 நாள், வெறும் 10 நாள், அதுக்கு மேலே எந்த பில்டிங்கும் இருக்கக்கூடாது, யாருக்கும் கிளியர் பண்ணுங்கள், இதை நான் வந்து அவங்களுக்கு வந்து சர்க்குலராகவே அனுப்பிச்சிருக்கேன்ருக்காரு. இது இல்லாமல் அவர் சொல்கிறது பால் உற்பத்தி கம்மியாக இருக்குது, பால் எல்லாம் ஏன்னா எல்லாமே கலெக்டிவாக வாங்குறது தானே பால் உற்பத்தி, அவர் பால் உற்பத்தி கம்மியாக இருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன சொல்கிறாருன்னா, மேய்ச்சல் நிலங்கள் இப்போல்லாம் அதிகமாக இல்லை, ரெண்டாவது யாரும் இப்போ மாடுகளை பராமரிக்கிறது இல்லை, அந்த அடிப்படை பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு நாங்கள் 2 லட்சம் கறவை மாடு 2 லட்சம் கறவை மாடை வந்து வாங்குறதுக்கான லோன்ஸ் கொடுக்குறோம், இதுவரை 1 லட்சம் அப்ளிகேஷன் வந்திருக்கு, அதில் 40,000 அப்ளிகேஷன் சாங்ஷன் ஆகிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவரோட காதுக்கு கேட்காதா இல்லை கண்ணுக்கு தெரியாதா, ஏன் இப்படி பண்ணுறாங்க? அதான் ஒரு விஷயம் நாம் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த விஷயம், இப்போது ஆவின்றது வந்து கண்டிப்பாக லாபகரமாக ஓட்டுறதுக்கான ப்ரைவேட் லிமிட்டட் கிடையாது, அது வந்து ஒரு பப்ளிக் செக்டரு, அதுக்காக லாபமே இல்லாமல் நட்டத்துலேயும் ஓட்ட முடியாது, அதைத்தான் அவர் சொல்கிறாரு. நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸை கம்பேர் பண்ணி பாருங்கள், ஆவின் ப்ராடக்ட் எந்த ப்ராடக்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க, குவாலிட்டியும் செக் பண்ணுங்கள், அதோட குவாலிட்டியும் செக் பண்ணுங்கள், ப்ரைவேட் செக்டர்லேருந்து வர குவாலிட்டியும் செக் பண்ணுங்கள், குவாலிட்டியில் எங்கேயாவது வந்து உங்களுக்கு வந்து காம்ப்ரமைஸ் நீங்கள் ஆனீங்க, அதாவது இங்கே வந்து ஆவினில் வந்து கம்மியாக இருக்குன்னு அதை நாங்கள் தாராளமாக ஏற்றுக்கிறோம், சரி பண்ணுறோம். அதே மாதிரி ப்ரைஸில் பாருங்கள், அவர் சொன்ன அழகான இது, இப்போது ஒரு பேச்சு சொல்கிறேன், வெளியில் ஒரு பிராண்டு நெய் வந்து 1000 ரூபாய் கிலோ அப்படின்னா ஆவினில் 700 ரூபாய் கிலோ, அவங்களோட அதே ப்ராசஸ் தான் ஆவின்லேயும் ஆகுது, 300 ரூபா ஒரு கிலோவுக்கு சார், ஒரு கிலோவுக்கு 300 ரூபா கம்மியாகுது,
நினச்சி பாருங்கள், அதை எப்படி அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க? அவங்க எம்ப்ளாயை பார்க்கணும், மெயின்டெனன்ஸ் பார்க்கணும், போனஸ் கொடுக்கணும், எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. ஆனால் இதை மொட்டையாக என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, மக்கள்கிட்ட போய் கொடுக்குறப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவங்க இதை கட் பண்ணிட்டாங்க. அவங்க ஃபுல்லாகவே வந்து அந்த க்ரீமை கட் பண்ணலை, இடையில இருக்கிற ஒரு சின்ன கேப்பை வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. இப்போ 3.5, 4.5, 6 அவங்களுக்கு ஃபுல் க்ரீம் வேணும், எக்ஸ்ட்ரா வேணும்னா எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த ப்ராடக்டை நாங்கள் ஸ்டாப் பண்ணுறதும் இல்லை, பண்ண போகிறதும் கிடையாது. ஏன்னா இங்கே இருக்கிறவங்க முக்கால்வாசி பேர் அந்த ப்ளூ வாங்குகிறாங்க, ப்ளூ வாங்குகிறாங்க. அந்த பச்சையை ப்ரிஃபர் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஒருவேளை பச்சையை ப்ரிஃபர் பண்ணுறவங்க ப்ளூவுக்கு மாறலாம், இல்லைன்னா வந்து ஆரஞ்சுக்கு மாறலாம். இதைத்தான் அவர் சொல்கிறது. இதில் எந்த விதமான, ஆனால் ஏன் அதே விலையை விற்கிறாங்க சார்? மறுபடியும் அதைத்தான் சொல்கிறாரு, இந்த விலைக்கு இதை போகிறாங்க. அந்த விலைக்கு அதை போகிறப்போ மற்ற ப்ராடக்டையும் வாங்குங்க, ப்ரைவேட்டில் இருக்க அதே ப்ராடக்ட் லெவலுக்கு இதையும் கொடுக்குறாங்கன்னா இவ்வளவு கொள்ள லாபம் சம்பாதிக்கிற கேளுங்க, அப்போ கேளுங்க, தப்பே இல்லை. ஆனால் இதுக்கும் அதுக்கும் அதான் ஒரு லிட்டருக்கு 15 ரூபா, அப்போ அரை லிட்டருக்கு 8 ரூபாய்க்கிட்ட வந்து டிஃபர் ஆகுது. அரை லிட்டர் ஒரு பேக்கெட் மூவ்மெண்ட்டுக்கு. இதே வந்து இப்போ நீங்கள் கேட்கலாம், ப்ரைவேட்டில் இருக்க அதே ஒரு ப்ராடக்ட்டு இந்த பக்கம் வந்து பப்ளிக்கில் இருக்க அந்த ப்ராடக்ட்டுக்கு வெறும் 2 ரூபா தான் கம்மி, நீங்கள் எல்லாம் கம்மியாக கொடுக்குறீ. எவ்வளோ தூரம் கீழே இறங்கி போக முடியுமோ, த லோயஸ்ட் காஸ்ட்டு, இதுக்கு மேலே லோயஸ்ட்டாக வந்து அதுக்காக வந்து ஒன்றுமே இல்லாமல் அள்ளி கொடுத்துட முடியாதுல்ல, எல்லாத்தையும் எப்படி ரன் பண்ணுவாங்க? இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை இதை விட்டுட்டா ஆவினோட நிலைமை ரொம்ப மோசமாகும், ப்ராடக்ட் கம்மியாகும், கொள்முதல் கம்மியாகும், அதனால் வெளியில் வர்றது கம்மியாகும். அவங்க கொள்முதலை கம்மி பண்ணுறதை பற்றி சொல்லவே இல்லை. இப்பையும் கூட வேலை 30 லட்சம் லிட்டர் போயிட்டுருக்கான், 30 லட்சம் லிட்டர். அதில் நாங்கள் இதில் நாங்கள் இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் இருக்கிறோம், நாங்கள் எவ்வளவோ செய்யணும். இவர் எதுக்கு இப்போ கத்துறாரு? இவர் மட்டும் இல்லை, இவர் சீமானண்ண எல்லோரும் ஏன் இப்போ இதை வந்து எரிஞ்சு, சீமானண்ண சொன்ன விஷயத்தை கூட சொன்னார், யூரியாவும் ப்ளீச்சிங் பவுடரும் கலக்கிறாங்க, செத்துட மாட்டேன், யாருக்கிட்ட போய் விற்பாங்க, யாருக்கிட்ட வந்து நிற்பாங்க? அப்புறம் ப்ளீச்சிங் பவுடர் உள்ளே போனால் உடம்பு என்னத்துக்கு சார் ஆகிறது? எவ்வளாச்சும் ஒருத்தர் அறிவு இருக்கிறவன் இந்த விஷயத்தை பேசுவானா அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்கார். அதில் தான் அவர் ரொம்ப ட்ரிகரான விஷயமும் கூட. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு, இவங்க முக்காவாசி வடநாட்டில் இருக்கிறவங்கள்ட்ட ஏதோ ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டாங்க வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல், அதே மாதிரி கையை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் ஏதோ வாங்கியிருக்காங்க, அவசியம் வாங்கியிருக்காங்க, அது நல்லாவே தெரியுது. இல்லாட்டி இதுக்கு இவங்க இவ்வளோ தூரம், அதாவது அடிப்படையில் அடிக்கிறது வேறு, அடிப்படையே இல்லாமல் அடிக்கிறது வேறு, அதில் இவங்க இதைத்தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ குதிக்கிறாங்கல்ல, ஏன் குதிக்கிறாங்க? இந்த மாதிரியெல்லாம் வந்து டெவலப்மெண்ட் ஆகிறப்ப அதை மக்கள் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அதாவது அதை வந்து எதிர்க்க வேண்டியதும் அதை ஆதரிக்க வேண்டியதும் மக்கள். ஒருவேளை ஆவின் வந்து இப்போ அந்த டிசிஷன் எடுத்தது அவங்களுக்கு பிடிக்கலன்னா, மேபி அந்த ப்ராடக்ட்டை மறுபடியும் கொண்டு வருவாங்க, மேபி. அவங்களுக்கு தெரியலையா நஷ்டத்தில் போதா லாபத்தில் போதா, இதை ரன் பண்ண முடியுமா முடியாதா, மூடுறதுக்காக இங்கே எதையுமே இல்லை, இது ஒன்றும் ஒன்றியும் கிடையாது. இன்னும் நிறையா ஓப்பன் பண்ணுவாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 200-300 அந்த பால் சங்கங்கள் இருக்கு இல்லைங்களா, ஒன்று சேர்த்து போயிருக்க வேண்டியது வெளியில், இண்டஸ்ட்ரியிலே இல்லாமல் போயிருக்க வேண்டியது. அது எப்படி சும்மாலாம் போகலை, பல பேர் வந்து கொடுத்தவங்களுக்கு நாமத்தை சாத்திட்டு போயிருக்காங்களா, அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்காக அதை ரீவேம்ப் பண்ணி அங்கேருந்தெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்களால எவ்வளோ முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒன்றும் தெரியாமல் இப்படி பேசணும்ல, அதில் தான் அவர் சொல்லிட்டார். அவங்க மேபி இதுதான் காரணமாக இருக்கலாம், வாங்கிட்டாங்கன்னு சொல்லலை, வாங்கியிருக்கலாம், அந்த வாங்கினவங்க குடைச்சல் கொடுக்கலாம், அவங்க வந்து குடைச்சல் கொடுக்குறப்ப இவங்க இங்கே குதித்து ஆடலாம், இதைத்தான் அவர் சொல்லியிருக்கார். உடனே அங்கே அண்ணாமலை என்ன பண்ணிட்டாரு, எப்படி நீ என்னைய சொல்லலாம், ஆதாரம் இருக்கா எனக்கு, மற்ற யாரும் கேட்டாலுமே வந்து உள்ளுக்குள்ளே வந்து அந்த ஹியூமர் வராதுன்னு, நீங்கள் கேட்டீங்க பார்த்தீங்களா, ஆதாரம் இருக்கா, அதையெல்லாம் பேசுகிறதுக்கு ஒரு தகுதி வேணும், ஆதாரம் இருந்தால் நான் பேசுவேன், நீ பேசுகிறதுக்கெல்லாம் ஆதாரத்தை வச்சுட்டு பேசுன்னு சொல்கிறதுக்கு முதல்ல ஒரு தகுதி வேணும். அவராது வந்து வாங்கியிருக்கலாம் தான் சொன்னாங்க, நீங்கள்லாம் வந்து புட்டு 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 வச்சு இது இங்கே இது இங்கே, அதுக்கெல்லாம் என்ன கேட்ச், இது வரைக்கும் ஒரு இடத்துல ஒரு பேப்பரை காமிச்சிருக்கீங்களா ஆதாரம்னு சொல்லி? கிடையாது, எல்லாம் வாய். அவர் சொன்னது, ஒருவேளை நீங்கள் இல்லை சொல்லலை அப்படின்னா, நான் வந்து மனோ தங்கராஜுக்கு 1 கோடி ரூபாய் வந்து
மான நஷ்ட வழக்கு போட்டு வாங்குவேன், அதை வந்து ஆவினுக்கு வந்து நான் கொடுப்பேன், 1 கோடி ரூபாய் அந்த விவசாயிகளுக்கு நான் கொடுப்பேன். நீங்கள் எங்கே வேணாலும் போய்க்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் பேசுனதுக்கு, அதாவது முதல் அவர் கேட்ட அந்த கேள்வி, 3.3% வர்ற பாலில் 1.5% கொடுப்பேன், நான் எங்கே அந்த இடத்த முதல்ல அதை சொல்லு, ஆதாரம் இருக்குது. நீ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போயிடுவேன், நான் எவ்வளோ நாள்தான் கேட்காத மாதிரியே இருக்குது. நான் சொல்ல வேண்டாமா, விளக்கம் கொடுக்க வேண்டாமா? இப்போ நீங்கள் ஆடுறதுக்கு இது ஒன்று தான் முகாந்திரம், வேறு எதுவுமே கிடையாது. ஆவினோட லாப நட்ட கணக்கையெல்லாம் பார்த்து போன வருஷம் ஆட்சியில் என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல, சொன்னாங்க சார். அவங்க நினச்சி பாருங்கள், இது எல்லாமே நடந்திருக்கு. அதுக்கு தான் மனோ தங்கராசனே ரொம்ப தெளிவாக, மன்னிப்பும் கேட்க முடியாது, என்னால் மறுப்பும் சொல்ல முடியாது, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க, 48 மணி நேரத்தில் தலையை சீவிடுவியா இல்லைன்னா என்ன பண்ண முடியும் உங்களால்? மன்னிப்பு கேட்கறதுக்கு நாங்கள் என்ன அங்கேருந்தான் வந்திருக்கோம் இல்லையே? இல்லாததை சொல்கிறதுக்கு, இல்லாததை சொல்கிற நீயே இவ்வளோ பேசுகிறேன்னா, இருக்கிறத சொல்கிற நான் எவ்வளோ பேசுவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கேன். அதே கூடவே இன்னொன்றையும் சேர்த்து சொல்லியிருக்காப்புல, ரஃபேல் வாட்சு கட்டிக்கிட்டு அடிமைக்கிறவங்க தாங்க நான் சொன்னேன். பாவம், இப்போ அவராக வந்து அண்ணாமலை, நான் வந்து யார்கிட்டையும் கை நீட்டி காசு வாங்கலை அப்படின்ற மாதிரி அவரே வந்திருக்காரு. ஸோ இதுதான் வந்து அங்கே இப்போ இதுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகள். ஆனால் அதுக்கு பதில் அவரும் சொல்லிட்டார், அண்ணாமலை அண்ணன் இப்படிலாம் தப்பிச்சிட முடியாது, கோர்ட்டுக்கு போனோன்னா உங்களை வந்து என்ன பண்ணுவான் தெரியாது, மன்னிப்பு கேட்டு தான் வரணும். அப்படி பார்த்தா நாம் இது வரைக்கும் வந்து மன்னிப்பை எத்தனை தடவை ஸ்ரீராம ஜெய மாதிரி எழுதிக்கிட்டே இருக்க வேண்டியது தான், அது இருந்துட்டு போகுது, அது அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறது. இப்போ உண்மையில் உங்களோட கருத்து ரொம்ப முக்கியம். இந்த ஆவின் பால் இருக்கு இல்லைங்களா, இந்த உண்மையிலே அவங்க சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா, இல்லை அந்த ப்ளூ பாக்கெட் வர்றதுனால என்ன பிரச்சனை? மேபி அவங்க வந்து எதுக்காகனா இதை வந்து இந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை எக்ஸ்ட்ரா ஆகுது இல்லைங்களா, அவங்க இங்கேருந்து வர்றதை பண்ணுறது இல்லை, அவங்க கையிலேருந்து போடுறாங்க இல்லைங்களா, அதை வந்து குறைக்கிறதுக்காகவும் இருக்கலாம். பட் ஆனால் இது உங்களுக்கு அக்செப்டபுளா, இந்த பச்சை ப்ளூவு ஆரஞ்சு இதில் வந்து அந்த பச்சையை அவங்க தூக்குறாங்க, இதனால் வந்து பாதிப்பு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேறு ஏதாவது நீங்கள் உங்கள் கருத்துக்கள் இருந்தாலும் நீங்களும் அதை சொல்லலாம். ஏன்னா நம்ம அதை கேள் நம்மளும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, சொல்கிறீங்களா? பிரகாஷ்ராஜ் சார், உங்கள் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருந்தான், 1 நிமிஷத்தில் அப்படியே எல்லாத்தையும் களைச்சி விட்டீங்களே, செதைச்சிட்டீங்களே சார். உங்களுக்குள்ள எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் அப்படி பேசலாமா, இல்லை அப்படி போட்டிருக்கலாமா? இதை வன்மையாக கண்டிக்கிறோம் சார். பிரகாஷ்ராஜ் அந்த வார்த்தையை சொந்தத்தில் சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ராகுல் காந்தி ஐயா சொல்லியிருக்காப்புல, அவர் சொன்னதுலேருந்து குறிப்பெடுத்து பேரை குறிப்பிடாமல் குத்து மதிப்பாக போட்டு குத்தியிருக்காப்புல, குத்தியிருக்காரு. ஆனால் நீங்கள் குத்துனது இன்னாருதான்னு அவருக்கே தெரியலையா, ஏன் இந்தியாவுக்கே தெரியும். ஒரு பெரிய மனுஷனை இப்படி பேசலாமா சார்? உண்மையில் அந்த மனுஷன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். ஐயா நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைக்கு அவர் பொருத்தமாகவே இருக்கலாம், எந்த பக்கம் எடுத்து போட்டு பார்த்தாலும் 10 பொருத்தமும் பக்காவாக பொருந்தாலும் அந்த பேருக்கு, இருந்தாலும் அதை பொதுவெளியில் சொல்லலாமா? பொதுவாக சொல்கிறதே தப்பு, அதை பொதுவெளியில் சொல்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அந்த மனுஷன் பாவம் என்ன தான் பண்ணுவார், கண்ணாடியில் மூஞ்சியை பார்க்குறப்பல அந்த ஹேஷ்டேக்கு கண்ணு முன்னாடி வந்து போகுமே, அவர் யோசிச்சு பார்ப்பார்ல, சே நமக்குன்னே கண்டுபிடிச்ச ஒரு பேர் மாதிரி இருக்கு. இல்லை அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த வார்த்தைக்கு தமிழில் நான் என்ன சொல்ல, பீட, இது அவ அதான் தமிழில் அந்த வார்த்தை. ஆனால் வேறு லாங்குவேஜில் அதுக்கு அர்த்தம் வேறு மாதிரியாக கூட இருக்கலாம் இல்லையா. காலக்கேயர்கள் வாசையில் அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சுத்தமான வீரர் அப்படின்றது தான் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் அப்படின்றாங்க. ஆனால் எது எப்படி இருந்தாலும் பிரகாஷ்ராஜ் சொன்னது தப்பு சார், உண்மையில் அதில் எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாது, வன்மையாக கண்டிக்கிறோம். அதில் ஹேஷ்டேக்கை போட்டு இதுக்கு நீங்கள் நேரடியாகவே சொல்லிட்டு போயிருக்கலாமே, நேரடியாக அவர் என்ன வேணாம் நான் சொல்ல போகிறாரு, இல்லை நீங்கள் கொடுக்குறத ஏற்றுக்க மாட்டேன்ட்டார். அப்படி பிரகாஷ்ராஜ் என்ன சொன்னார், யாரை குறிப்பிட்டு சொல்லியிருப்பார், எதுக்காக சொன்னார் பார்த்துருவோமா? நம்ம செல்லத்துக்கு ஒரு சம்மன் வந்திருக்கு, பிரகாஷ்ராஜ் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு சம்மன் வந்திருக்கு. என்ன சம்மன் அப்படின்னா, இந்த பிரணவ் ஜுவல்லரி அந்த மோசடி இருக்குல்ல, அந்த மோசடியில் அவருக்கும் ஒரு பங்கு உண்டு. எந்த மாதிரியான பங்கு அப்படின்னா, அவர் அந்த விளம்பரத்தில் நடிச்சிருக்கார், அந்த விளம்பரத்தில் நடித்ததுனால
அவருக்கும் அந்த ப்ராடக்ட்டுக்கும் இடையில உள்ள அந்த உறவு எங்களுக்கு சந்தேகமாக இருக்கு. அவர் அந்த ப்ராடக்டை பற்றி முழுசாக ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தானே அதை பண்ணியிருக்கணும். இப்போ அவங்களுக்கும் அவருக்கு இடையில ஒரு அண்டர் டீலிங் கூட இருக்கலாம். அதாவது கொள்ளையடிச்ச ஏமாத்தப்பட்ட கொள்ளையடிச்சுன்னு சொல்ல முடியாது, ஏமாத்தப்பட்ட பொதுமக்களோட பணத்தில் அவருக்கு ஒரு பங்கு கூட போயிருக்கலாம், எங்களுக்கு சந்தேகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை அவருக்கு ஒரு சம்மன் அமைச்சிருக்கு. இப்போ இப்படி ஆரம்பிச்சிட்டோன்னு வைங்கள, இந்தியாவில் எவனுமே விளம்பரப்படுத்தல நடிக்கவே முடியாது. இப்போ ஒரு இந்த ஒரு சென்ட் பாட்டில் இருக்கு, அந்த சென்ட் பாட்டில் அடித்தா ஓரமாக இருக்க பிள்ளையெல்லாம் ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கணும்னு விளம்பரம் பண்ணுறாங்க. இதை நம்பி நானும் ஒரு 4 சென்ட் பாட்டிலெலாம் வாங்கியிருக்கேன். கூட இருந்தவங்க ஓடினது தான் மிச்சம், அவங்கெல்லாம் ஓடியே வரல. அந்த அளவுக்கெல்லாம் இருந்திருக்கு. நான் பாட்டில் பேரை சொல்ல விரும்பலை. அதுக்கப்புறம் வந்து இந்த அதர்பத்தி வச்சோம் அப்படின்னா சாமியே வருவார், இன்னும் ஏகப்பட்டதெல்லாம் கொடுக்குறாரு. காப்பித்தூளை குடித்தா காலையிலேருந்து உனக்கு நாள் வந்து சுபயோகமாக இருக்கும், பிரிஞ்சவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, அது அந்த பொடியை வச்சு நம்ம டீ குடிக்கிறோமா இல்லை கறிக்கு மசாலா பண்ணுவோமா தெரியாது, இருக்கிற எல்லாத்தையும் கொண்டாந்து கொட்டியிருப்பாங்க அதில். ஸோ இதெல்லாம் சொல்கிறப்போ ஒரு பேச்சுக்கு இதெல்லாம் அவங்க நடிக்கிறவன் நடித்து கொடுத்துட்டு அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவான், அவ்வளோதான். சின்ஸ் இந்த பேச்சை கொண்டாந்ததுனால எனக்கு இன்னும் சில டவுட்டுகள் இருக்குது. நேரடியாக எல்லாருக்குமே தெரிகிறது தான், முதல்ல எனக்கு பட்னு ஞாபகம் வந்தது உண்மையிலே ஃப்ரீடம் 251, அது வந்து ஒரு ஃபோனு. அந்த ஃபோனுக்கு பிராண்ட் அம்பாசிடர் யார் தெரியுமா? யாரை வச்சு அதை வியாபாரம் பண்ணாங்க தெரியுமா? எங்கள் ஐயாவை வச்சு வியாபாரம் பண்ணாங்க. ஐயாவை வச்சு வியாபாரம் பண்ணி உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம், கிட்டத்தட்ட அதை வச்சு 7 கோடி, கிட்டத்தட்ட 7.5 கோடி இழுட்டு 251 ரூபா போடுங்க, எவ்வளோ வருதுன்னு மட்டும் பாருங்கள். இவ்வளோ அமௌண்ட்டு ஆன்லைனில் சும்மா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், அவ்வளோதான், சிங்கிள் அட்வர்டைஸ்மெண்ட். ப்ராடக்ட்டு கூட கண்ணில் தெரியாது, படத்தை போட்டு காமிச்சு 1000 கோடி அடிச்சிட்டாங்க. ஆனால் அதில் யாரை நம்பி போட்டாங்க தெரியுமா? அந்த 251 ரூபா, 251 ரூபான்றது ஒரு நாளைக்கு நம்ம பண்ணுற பெட்ரோல் செலவு, டன்னு, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் இந்த செலவை வாங்கிறதுக்கு அவங்க மாடலாக யூஸ் பண்ண மனுஷன், அந்த பெரிய மனுஷன் யார் தெரியுமில்ல? எங்கள் ஐயா, பிரதமர் ஐயா. எவன் ஓனர்னு இது வரைக்கும் தெரியாது, அந்த ஓனர் என்ன ஆனான்னு தெரியாது, அந்த காசு என்ன ஆச்சுன்னு தெரியாது, மொத்தமாக முடிச்சிட்டாங்க. இப்போ இதுக்கு அங்கேயாவது பரவாயில்ல, பிரணவ் ஜுவல்லரிக்கு ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு ஆட்கள் வந்து உட்காந்துருப்பாங்க. ஆனால் இதுக்கு ஒரே ஆள் ஒரே மாடல், அதான் ஒரே நாடு ஒரே காடும்பாங்க, அதே மாதிரி ஒரே மாடல், அவர் மட்டும்தான். இப்போ எனக்கு ஒரு டவுட்டு, ஒரு வேளை நாளைக்கு பின்னைக்கு இந்த தங்க விளம்பரத்தில் நடித்தாங்க இல்லைங்களா, அவங்க நடித்த கம்பெனியில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அவங்களையும் சேத்தாப்புலத்துக்கு உள்ள போடுகிற நடித்தவங்கள, எனக்கு தெரிஞ்சு கார்த்தி தமிழ்நாளும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும், இல்லைன்னா மொத்தமாக தூக்கிட்டு போயிடுவாங்க ஒரு நாளைக்கு. ஸோ ரெண்டாவது விளம்பரம் எனக்கு ஐயாவோட அந்த படத்தை காட்டி போட்டது, இந்த பிஎம் கேர் ஃபண்டு, பிஎம் கேர் ஃபண்டு. அது முழுக்க இது இதையாவது பரவாயில்ல, அவங்க வேற வேற சொல்லி விற்றாங்க ஃப்ரீடம் 251, இதில் பிஎம் கேர் ஃபண்டு, பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்டு. அது ஐயா படத்தை காட்டி போட்டு வசூலிச்சாங்க இல்லை, அதுக்கப்புறம் கணக்கு கேட்டால் அதுக்கெல்லாம் கணக்கு சொல்ல முடியாது, அதெல்லாம் தேவையே கிடையாது, உங்கள் கொடுத்ததோடு உங்கள் சோழி முடிஞ்சு போச்சு, ஆட்டிக்கிட்டு வீட்டு பக்கம்லாம் வந்துடாதையே சொன்னாங்களே, அதுக்கு யார் சார் பதில் சொல்கிறது? அந்த பணத்தை யாரை நம்பி கொடுத்தாங்க? யார் உங்கள்கிட்ட பணம் கேட்டால் தப்பு, கொடுத்த பணத்துக்கு கணக்கு கேட்டால் கூடவா தப்பு? அது பச்சையாக ஏமாத்துறது இல்லை. பிஎம் கேர் ஃபண்ட் என்ன பிஎம் கேர் ஃபண்ட்? அன்றைக்கி ஊர் ஊராக கூவி கூவி விற்றாங்கல்ல, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அள்ளி கொடுங்கன்னாங்க, அதை நம்பி பல பேர் உண்மையில் உழைச்ச காசை கொடுத்தாங்க. சில பேர் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு லாபமாக இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க, சரி ஐயா இதை என் பங்காக வச்சுக்கோங்க நம்ம பக்கம் வராதியே, அது வேறு ஃபண்டு. ஆனால் என் பங்கு இருக்கணும் நாட்டில் அப்படின்னு சொல்லி என்னால் எவனுக்காவது முடிஞ்சால் என் பேரை சொல்லி உதவி பண்ணுங்கன்னு சொல்லி எடுத்து கொடுத்தால பாக்கெட்டில் கையை விட்டு அவனுக்கு போய் முட்டை அடித்து உட்காந்து, அதுக்கு யார் பேரை பயன்படுத்தினாங்க? இப்போ இந்த ரெண்டு பெரிய இதை வந்து ஸ்கேம்னு சொல்லலாமா? ஸ்கேம்னு சொன்னால் கூட குத்தமாகி போயிடும். இதை என்னன்னு நாங்கள் சொல்கிறது முதல்ல இல்லை, அதுக்கு பதில் எங்களுக்கு புரியலை. இது ரெண்டுக்கு என்ன, இது ரெண்டுக்கு விளம்பர மாடலாக நடித்தது,
அதான் முழுக்க முழுக்க இங்கே பிரணவ் ஜுவல்லரியில் பிரகாஷ்ராஜ் நம்பி கூட போட்டாங்கன்னு சொல்ல முடியாது. பிரகாஷ்ராஜ் ஒரு பிராண்டு ப்ரமோஷனுக்காக போனார், ஆனால் இவர் பிராண்டுக்கு கேரண்டி கொடுக்குற மாதிரியே உட்கார்ந்துருந்தார். பிரகாஷ்ராஜோட ரோலுக்கும் ஐயா பிரதமரோட ரோலுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் பிரகாஷ்ராஜ் காசு வாங்கிட்டு நடிச்சிருப்பாப்புல, இவர் காசை நம்மக்கிட்டேருந்து வாங்கிறதுக்காகவே நடிச்சிருந்துருக்காப்புல. யோசிச்சு பாருங்க, இல்லை அப்படி தானே சொல்ல வரணும், அப்படி சொல்லக்கூடாதா? அப்படி சொல்லக்கூடாதுன்னா அதோட ஸ்டேட்டஸ் என்னவா இருக்குது? இப்போ அடித்து மூஞ்சில் அடித்த மாதிரி சொன்னாங்களே, கணக்கெல்லாம் சொல்ல முடியாது, வெள்ளா போடா சொன்னாங்கல்ல, இல்லைன்னு ஆகிடுமா? இன்னும் எவ்வளவோ இருக்குது சார், எடுத்து சொல்கிறது அந்த ஐயா பேரை சொல்லி இங்கே லோக்கலில் கூட வசூல் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு பிரதமரோட இந்த திட்டத்தில் வாங்கித்தரேன், எனக்கும் பிரதமருக்கும் பயங்கரமான ரிலேஷன்ஷிப்பு. இப்போ ஊருக்குள்ளே அவன் உங்கள் பேரை சொல்லி வசூல் பண்ணதுனால உங்களையும் கூப்பிட்டு விசாரிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க ஐயா. இல்லை அதுதான். ஸோ இதுக்கு வந்து பிரகாஷ்ராஜ் இதுக்காக ஒரு ட்வீட்டு போட்டாரா இல்லை வேறு எதுக்காவது ட்வீட்டு போட்டாரான்னு தெரில, அவர் ஒரு ட்வீட்டு போட்டிருக்கார். ஹேஷ்டாக் போட்டு பண்ணாத்தி பண்ணாத்தி அப்படின்னு போட்டு கீழே இதெல்லாம் நம்பியார் காலத்து டெக்னிக் ராசா, இதை இன்னும் வாடி நம்புகிற, கொஞ்ச நாள் டெவலப் ஆகியா, நாட்டை எவ்வளவோ டெவலப் பண்ணுறேன் டெவலப் பண்ணுறேன்ற, முதல்ல உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கங்க, நீங்கள் முதல்ல வாங்க அப்படின்ற மாதிரி போட்டு செம்மையாக பங்கமாக கலாச்சிட்டார். இதில் என்ன கொடுமை அப்படின்னா, நேரடியாக அவரை கேட்கவும் முடியாது, நீ என்ன தானே சொன்ன, என்ன சொன்ன, அப்போ நீங்கள் அது தானா, உங்களுக்கே டவுட் இல்லையா, நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு வாங்க. யாரை சொன்ன அப்படின்னா, நான் யாரை சொன்னால் உங்களுக்கு என்னங்க, என் மனசு புலம்புல நான் புலம்புறேன், சென்றலாக பொதுவாக சொன்னேன், நீங்கள் ஏன் வந்து அதை உங்களுக்கு லேபிள் அடிச்சுக்கிறீ, உங்களுக்கெல்லாம் நான் அதை லேண்ட்மார்க்லாம் கொடுக்க முடியாது. சொல்லுவாங்க புவிசார் குறியீடு, உங்கள் பேருக்கு அந்த பேரை உங்கள் பேரில் புவிசார் குறியீடு பண்ணவா அப்படின்னு கேட்பாங்க. அதனால் ஒன்றும் கேட்க முடியாமல் அப்படியே உள்ளுக்குள்ளே புழுங்கி தள்ளுறாங்க, மனுஷன் ஓங்கி அடிச்சிருக்கார். முதல்ல அந்த பணாத்தி அப்படின்ற வார்த்தைக்கு உண்மையிலேயே வந்து நமக்கு தெரியாது, நமக்கு தமிழை தவிர வேறு என்ன தெரியும், அதிகபட்சம் போனால் ஒன்று ரெண்டு ஏதாச்சும் இங்கிலீஷ் தெரியும். இந்த பண்ணாத்தின்ற வார்த்தைக்கு பேர் எப்படின்னா, என்ன சொல்லுன்னா, அது காலை வச்சுச்சு அந்த இடம் நாசமாக போயிடும். இந்த ஹிரோஷிமா நாகசாகியில் விழுந்த குண்டை கூட மோசமான ஒரு பயவை, புல்லு பூண்டு கூட முளைக்காது, குடும்பம் வழங்காது, ஒன்றா இருக்கிறவன் பிரிஞ்சிருவேன், நல்லா இருக்கவன் செத்துருவேன், இன்னும் என்னென்னமோ சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான ராசிக்கார பயபுரல் அணிம்பான் இல்லை, அந்த மாதிரி ஒரு ஆள். நம்ம ரொம்ப நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இம்சை ஏழ்ரை பீரை எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனால் இந்த வார்த்தையை பயன்படுத்தி யாரை சொன்னார் பிரகாஷ்ராஜ் அப்படின்றது தான் பெரிய கேள்வி. இப்போது பிரகாஷ்ராஜை இந்த விஷயத்தில் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை வந்து ஸ்வீட்டுக்கு சம்மன் அனுப்புகிறாங்க. அவர் பிரகாஷ்ராஜ் யாரை வேணாலும் இந்த வார்த்தையை சொல்லி சொல்லிட்டு போட்டு, அது அவரோட மனசை பொறுத்தது, அது யார் யார், பட் அதே நேரத்தில் பல பேரோட மனசை உறுத்துறது, அது இவரை வந்து அவரும் கேட்க முடியாது, அவரும் வந்து ஒழுங்காக பதில் சொல்ல மாட்டாப்புல, அது வேற. ஆனால் பதில் அந்த மனுஷன் நேரடியாக கூட சொல்லுவாப்புல, என்னைக்காச்சும் ஒரு நாள், இன்னைக்கு இல்லை அப்படின்னாலும் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு இந்த ட்வீட்டுக்கு கண்டிப்பாக நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும், ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இப்போது பிரகாஷ்ராஜ் வீட்டுக்கு அந்த சம்மன் போன மாதிரி ஐயா மோடி வீட்டுக்கு அந்த சம்மன் போகுமா? இப்போது ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு பல பேர் விளம்பரம் பண்ணுறாங்க, நாங்கள் போனோம் எங்களுக்கு குழந்தை வந்துச்சு, போனோம் எல்லாருக்கும் குழந்தை வந்துருமா, வந்துருமா வரலன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் போய் என்கொயரி பண்ணுவீங்களா, அந்த ஹாஸ்பிட்டல் விளம்பரத்தில் போய் நடிச்சா என்கொயரி பண்ணுவீங்களா? ஸோ இதெல்லாம் வந்து அதான் பணத்தை ஏமாத்துறது மட்டும்தான் ஏமாத்துறதும் கிடையாது, யார் ஏமாத்தினாலும் என்ன ஏமாத்தினாலும் அவங்கள வந்து கடுமையாக தண்டிக்கணும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது, வி ஸ்டாண்ட் பை தட், அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஆனால் அது தண்டிக்கிறது யாரை தண்டிக்கணும், எதுக்கு தண்டிக்கணும், அவனுக்கு நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது, இவனை இந்த வழியில் போட்டு அடிக்கலாமா அப்படிலாம் யோசிச்சு சுய லாபத்துக்காக மட்டும் செய்கிற ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா அது உண்மையிலேயே வந்து மூக்கை பொத்திக்கிற விஷயமாக தான் இருக்குது. நாரும்
பயங்கரமாக நான் பச்சையாக தெரியும். அந்த மாதிரியெல்லாம் வந்து செய்கிறது வந்து நல்லதா கெட்டதா, அது உங்களுக்கு நல்லதா உங்களுக்கு, ஏன்னா எது நீங்கள் பண்ணாலும் அது உங்களுக்கு தான் திருப்பி வரும். நல்லது பண்ணாலும் வரும், கெட்டது பண்ணாலும் பேக்ஃபயர் ஆக போகிறது உங்களுக்கு தான். இது நியாயமா இல்லையாங்கிறது தெரியல. ஆனால் பிரகாஷ்ராஜ் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு, இதெல்லாம் வந்து உண்மையிலே ஒரு காலத்தில் பயந்துருப்போம், ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சுருந்தீங்கன்னா இப்போ அம்மன் ஜெல்லிக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால் இந்த வேலையை பார்க்குறதெல்லாம் விட்டுவிட்டு வேறு உருப்படியான வேலை ஏதாச்சும் இருந்தால் புது ஐடியாவோடு வாங்க, நாங்களும் உங்களுக்காக வெயிட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துக்கள், மாற்று கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை நீங்களும் நல்லா எடுத்து சொல்லலாம். நன்றி.